ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதையே நமக. பொதுவாக வருட ராசி பலன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வரக்கூடிய 2022 வருட கிரகத்தின் நிலைப்பாடு பொறுத்து இந்த வருட கிரகத்தின் கோச்சார பலனை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேது இந்த பிளானெட்லாம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள். குரு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார், சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவாங்க. அப்போ இந்த வருட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ராசியில் பயணிக்குது, குறிப்பிட்ட ராசிக்கு எந்த பாவகத்தில் பயணிக்குது, இதன் நிலைப்பாடு பொறுத்து தான் அந்த வருடத்தின் கோச்சார பலனை நம்ம வந்து கணிக்கணும். துலா ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதாவது இந்த ராசியோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு சிம்பிளாக தான் இருக்கும். அப்போ இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீதிமான் என்று அழைக்கக்கூடிய, 9 கிரகங்களில் நீதிமான் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் உச்சமடைகிறார். அதனால தான் உச்சமடைகிறார் இந்த ராசியில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இப்போ நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார். நிறைய பேர்த்துக்கு வேலை விஷயமாக இருக்கட்டும் அல்லது சொந்த தொழிலாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா வருமான குறைவு இருக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல வருமானத்துக்குரிய பாவகத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறார். நம்மளுடைய சொல், நம்மளுடைய கருத்து மற்றவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுடைய சொல்லுக்கு வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை குறையுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பலாபலன்களை வந்து கேது பகவான் ஏற்படுத்தியிருப்பார். அப்போ 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்போ பாம்பு கிரகங்கள் 2-8 இந்த துலா ராசி அன்பர்களுக்கு கடந்த 2021 முழுவதும் பார்த்திங்கன்னா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவானோட நிலைப்பாடை நம்ம எடுப்போம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து குரு பலத்தோடு தான் இப்போ வந்து உங்களுடைய அமைப்புகள் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு 9ஆம் இடமா என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுறார். அப்போ பாக்கியஸ்தானமும் 5ஆம் இடமும் இங்கே கனெக்ட் ஆகுது. அதே நேரத்தில் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்வையிடுறார். அப்போ ஒரு மனிதனுடைய அனைத்து விதமான லாபமும் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. அது வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், தன்னுடைய ஆசை நிறைவேறதாக இருக்கட்டும், அந்த பாவகத்தை இயற்கை சுபகிரகமாகிய குரு பகவான் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நன்மை. அப்போ இந்த வருடம் துவக்கம் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் குரு பகவானுடைய பரிபூர்ணமான 9ஆம் பார்வை உங்களது ராசிக்கே விழுகிறது. அப்போ அற்புதமான வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் வீற்று இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை. அப்போ இந்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3-6 உடையவர். அவர் முழு சுபகிரகம் இல்லையே, பாவகிரகம் ஆச்சு. அதாவது உங்களுடைய ராசிக்கு பாவகிரகம் ஆச்சு, அவரால் எப்படி நன்மை வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னதான் இருந்தாலும் குரு பகவான் இயற்கை சுபகிரகம் என்ற அடிப்படையில் காரக ரீதியாக நிச்சயமாக கெடுபலன்களை தரமாட்டார். காரக ரீதியாக நிச்சயமாக அவரால் நன்மையே நடக்கும். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருட துவக்கத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கும்பராசியில் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக நட்பலன் உண்டு. அப்போது அதிசாரமாக அட்வான்ஸ் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம், அதிசாரமாக பயிற்சியாகி மீன வீட்டுக்கு போவார். அப்போ மீன வீடு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி வீடு, சொந்த வீடு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுடைய ராசிக்கே அது 6ஆம் வீடாக வருகிறது. குரு பகவான் 3-6 உடையவர்னு சொல்லிட்டேன். அப்போ 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிப்பார். இதில் வந்து இருவேறு பலன்களாக இருக்கும். அப்போ 6ஆம் இடம் என்கிறது பார்த்திங்கன்னா மறைவுஸ்தானமாகிடுச்சு. 6ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானமாகிடுச்சு. அப்போ எதிரிஸ்தானமாகிடுச்சு, கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ கடன் அதிகரிக்கும். அப்போ உங்களுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்காதீர்கள். குரு பகவான் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய பிளானட். அப்போது கடனை ஏற்படுத்துவார், கடனை வாங்க தூண்டுவார். அதே சமயத்தில் உடம்பில் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சற்று உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை. அப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆட்சி பெற்று 6ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தையும் குறிக்கும். அப்போது குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு.
வருமான உயர்வும் உண்டு. ஏன் அப்படின்னா, குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது மீன வீட்டிலேருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்போ ஆறாம் இடங்கிறது உத்தியோகத்தை குறிக்கும். அப்போ ஒரு விதத்தில் நன்மையும் செய்வார், ஒரு விதத்தில் தீமையும் செய்வார். அதே நேரத்தில் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பத்தாம் இடத்த பார்வையிடுவார். அப்போ ஆறு பத்து கனெக்ட் ஆகிறதுனால தொழிலை அபிவிருத்தி பண்ணணும், தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதனால் கடன் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுனால உங்களோட சக்திக்கு மீறி நீங்கள் கடன் வாங்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இரண்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு கேது பெயர்ச்சி வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணி கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களது ராசிக்கே வந்து வரார். இப்போ இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த சஞ்சரித்து கொண்டிருந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக வரார். அப்போ ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அப்போது ராசியில் சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்போது பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது நிச்சயமாக இந்த கேது பகவானால் எந்த ஒரு தீமையும் இருக்காது, நிச்சயமாக நன்மையே நடக்கும். அப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா கலத்திர பாவகம். அப்போ லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா தொழில் பார்ட்னரை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்னர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் பார்ட்னர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் புதிய பார்ட்னரோடைய வருகை இருந்துச்சு அப்படின்னா முன்ன பின்ன நம்ம விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பார்ட்னரை வந்து சேர்த்துக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு அற்புதமான அமைப்பு. சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு கூடியவர், முழுமையான யோகாதிபதி. அப்போ யோகாதிபதியை பலம் பொருந்தி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் இல்லை, எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா நன்மையும் நடக்கும். அவருடைய காரக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ சனி பகவானை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் காரகனாக இருக்கிறதுனால தொழில் வேலை விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நன்மையும் நடக்கும். ஏன்னா சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களை ராசியவே பார்க்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் விஷயத்தில் நிச்சயமாக ஒரு நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக சொந்த தொழிலில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு படிப்படியான முன்னேற்றம் உண்டு. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா மகர வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறார். சனி பகவானுடைய பத்தாம் பார்வை நிச்சயமாக கெடுபலனை செய்யாது, நன்மையை தான் செய்யும். அவருடைய பார்வை நிச்சயமாக உங்களுக்கு நல்வலனை செய்யும். ஏன்னா யோகாதிபதி ஆயிட்டார், அதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டு இந்த 2022 ஆண்டு. நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.